मॉर्निंग टू यू नम लास्ट क्लास हेरिडिटी लेसन मोनोहाइब्रिड क्रॉस डाइहाइब्रिड क्रॉस मेंटल्स लॉ व्हाट इज हेरिडिटी व्हाट इज जीन व्हाट इज वेरिएशन नम्ब पातम सो क्लास क्रोमोसोम्स डीएनए एंड जीन्स पत्ती पाकपर सो बेसिका क्रोमोसोमना अब क्रोमोसोम वो नम्बर जीन डीएनए और कैरियर अना The chromosomes are the carrier of genetic material which contain the hereditary information. அப்படின்றோம் குரோமோசோம் வந்து ஒரு கேரியரா இருக்கான் ஒரு ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய டிஎன்ஏவையும் ஜீனையும் எடுத்துட்டு போறது யாரனா குரோமோசோம்ஸ் அப்படினு சொல்லி சொல்றாங்க எங்க எடுத்துட்டு போறோம் அப்படினா நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இப்ப பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தன்னோட குழந்தைகளுக்கு எடுத்துட்டு போறோம் அத வந்து நாம என்ன சொல்வோம் ஆஃப் ஸ்பிரிங் सो इत फर्स्ट क्रोमोसोम अब वार्त वाल्डेयर इन 1888 वाल्डेयर क्रोमोसोम अब वर्ड वो पड़ेना इंट्रोड्यूस पड़ा सर क्रोमोसोम अब हाईली कंडेंस्ड कॉइल्ड क्रोमैटिन फाइबर पैक्ड विद द डीएनए क्रोमोसोम इतना क्रोमोसोम स्ट्रक्चर इवन पड़ेना हाईली कॉइल्ड नल्ला सुत्तपट्टा சுற்றப்பட்ட த்ரெட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் அது அந்த சுத்தப்பட்ட அந்த த்ரெட் யாரா இருக்கும் அப்படினா டிஎன்ஏ பேக்டு வித் டிஎன்ஏ சோ அந்த டிஎன்ஏ குள்ள யார் இருக்கா அப்படினா ஜீன் அப்ப அந்த ஜீன் இருக்கிற அந்த இடத்துக்கு என்ன பேருனா லோகஸ் சரிங்களா ஒரு குரோமோசோம்ல ஒரு ஜீன் எங்க பிரசன்ட் ஆயிருக்கோ அந்த பிளேஸ் நாம என்னன்னு சொல்வோனா லோகஸ் லோசி LOCI லோசின்னு சொல்லலாம் LOCUS லோக்கஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ இவன் தான் குரோமோசோம் இது வந்து எப்பயுமே குரோமோசோம் வந்து ரெண்டு த்ரெட்லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும் இந்த ரெண்டு த்ரெட்லைக் ஸ்ட்ரக்சரும் யாரால் இணைக்கப்பட்டு இருக்கும்னா சென்ட்ரோமியர் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சரால் இணைக்கப்பட்டு இருக்கும் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு த்ரெட்லைக் ஸ்ட்ரக்சரை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இவனுக்கு இவன் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் இவனுக்கு இவன் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் So sister chromatids, two sister chromatids are joined together in the center point that is called centromere அப்படினு சொல்றாங்க சரிங்களா அந்த ரெண்டு sister chromatids ஒரு ஸ்ட்ரக்சரால இணைக்கப்பட்டிருக்கு அந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேர் அப்படினா சென்ட்ரோமியர் அப்படினு சொல்லி நம்ம சொல்றோம் சரிங்களா So the structure of chromosome the chromosomes are thin long and thread-like structures consisting of two identical strands called sister chromatids. They are held together by centromere. Now, first day sonnada, rendu sister chromatids, rendu yaarala inaikkapattirukuna centromere ingaranaala inaikkapattirukum. And the each chromatid is made up of spirally coiled which is called chromonema. So, idu oru sister chromatids, idu oru sister chromatids. So, idu onnu appadi spiral ah irukum. Indha spiral pirichu dhaan inge unakku vandu kaamichirukan cross section dhaan inge kaamichirukan. Ipo eppadi oru nool gandla nool sutti irukku pathingala appo andha maadhiri dhaan idu irukum. Adukku enna peruna andha nooluk enna peru appadina chromonema appdin solluvom. The chromonema has a number of bead-like structure along its length which is called chromomere. So, இது இப்படி சுத்தப்பட்டு இருக்குது அதில் வந்து ஒரு பீடு பீடுன்னு என்ன மணி அதில் மணி கோத்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு நூல் அந்த நூலில் மணி கோத்திருக்கிறோம் அந்த மணி கோத்தின நூலை இப்படி சுற்றி இருக்கிறோம் ஸோ அப்போ அந்த நூலை நம்ம வந்து குரோமோனிமான்றோம் அந்த மணியை நம்ம என்னென்னு சொல்லுவோம் குரோமோமியர் அப்படிங்கிறோம் அதை சுற்றினதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் குரோமேட்டிட் அப்படின்றோம் சரிங்களா இது மூணுத்துக்கு இதுதான் டிஃப்ரென்ஸ் அந்த நூல் மாதிரி இருக்கிறது குரோமோனிமா அந்த நூலில் கோர்க்கப்பட்ட மணியை நம்ம குரோமோமியர் அப்படின்றோம் அந்த மணியில் அந்த நூலில் கோத்த அந்த மணி வந்து என்ன பண்ணியிருக்குது இப்படி சுற்றி இருக்குது இல்லைங்களா இதை நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா குரோமேட்டிட் அப்படின்றோம் சரிங்களா இதுதான் இதோடைய ஸ்ட்ரக்சர் அப்போ குரோமோசோம்ஸ் ஆர் Chromosomes are made up of DNA, RNA. Chromosomes வந்து ஒன்று டிஎன்ஏவாலாக இருக்கலாம் இப்போ நமக்கு வந்து டிஎன்ஏன்னு சொல்கிறோம் ஆனால் லோவர் அனிமல்ஸுக்கு பார்த்தோம்னா ஆர்என்ஏ இருக்குது இல்லைங்களா சில அனிமல்ஸுக்கு ஜெனட்டிக் மெட்டீரியல் பார்த்தோம்னா ஆர்என்ஏ ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம் டிஎன்ஏங்கும் போது டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம் அதோட அப்ரிவேஷன் ஸோ சில அனிமல்ஸுக்கு ஆர்என்ஏ வந்து அதோட ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹெச்ஐவி வைரஸ்லாம் எடுத்துட்டோம்னா ஆர்என்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல்
பட் நமக்கு வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் யார் அப்படின்னா டிஎன்ஏ. ஸோ அந்த குரோமோசோமில் டிஎன்ஏவும் இருக்கலாம், ஆர்என்ஏவும் இருக்கலாம், ஆர்என்ஏ டிஎன்ஏ ரெண்டுமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ அந்த குரோமோசோமல் ப்ரோட்டீன், அந்த குரோமோசோமில் ப்ரோட்டீன்ஸும் இருக்குது, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன், நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன். இந்த குரோமோசோம் வந்து இப்படி டைட்டாக பேக் ஆகிறதுக்கு மெயின் ரீசனே யார் அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா, இந்த ஹிஸ்டோனும் நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் தான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. அண்ட் சர்டைன் மெட்டாலிக் அயான்ஸ், மெட்டாலிக் அயான்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ குரோமோசோமில் நாலு பொருள் இருக்குது, டிஎன்ஏ இருக்குது, ஆர்என்ஏ இருக்குது, குரோமோசோமல் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, மெட்டாலிக் அயான்ஸ் இருக்குது. ஸோ தீஸ் ப்ரோட்டீன்ஸ் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சுரல் சப்போர்ட்ஸ் டு த குரோமோசோம். ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸோட ஃபங்க்ஷன் என்னென்னா, இந்த குரோமோசோம் வந்தோட ஸ்ட்ரக்சர் வந்து கலையாமல் இருக்கிறதுக்கு, அதை சுற்றி இருக்கு இல்லைங்களா, த்ரெட்டு மாதிரி சுற்றி இருக்கிற அந்த பொசிஷன் வந்து கலையாமல் இருக்கிறதுக்கு, அந்த ஸ்ட்ரக்சர் கலையாமல் இருக்கிறதுக்கு இந்த ப்ரோட்டீன் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சரிங்களா. ஸோ இப்போ வந்து எலாபரேட்டாக பார்க்குறோம் குரோமோசோமோட ஸ்ட்ரக்சரை. குரோமோசோமில் ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்குது, செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, டீலோமியர் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது, சேட்டலைட் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது, இந்த நாலு பார்ட் இருக்குது. அப்போ குரோமோசோம் நமக்கு வந்து டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் அப்படின்னு கேட்டானா, நீங்கள் குரோமோசோம்னா என்ன, குரோமேட்டிட்னா என்ன, குரோமோனிமானா என்ன, குரோமோமியர்ஸ்னா என்னன்னு எழுதிட்டு இந்த நாலு பார்ட்ஸும் எழுதணும். ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன், செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன், டீலோமியர் அண்ட் சேட்டிலைட், இந்த நாலு பார்ட்ஸையும் நீங்கள் கொடுக்கணும், சரிங்களா. ஸோ ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா யார் அப்படின்னா, இதை இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் பாரு. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இப்போ இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இதுதான் ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இதுதான் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன், இதுதான் சேட்டிலைட், சரிங்களா. ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன், செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன், சேட்டிலைட். அப்போ டீலோமியர் எங்கே இருக்கும் அப்படின்னா, நுனிப்பகுதியில் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். குரோமோசோமோட நுனிப்பகுதியில் இருக்கிறவன்னா யாருன்னா டீலோமியர். அப்போ அந்த டீலோமியரோட ஃபங்க்ஷன் என்னென்னா, அவன் தான் குரோமோசோமோட நிரந்தரத்துக்கு காரணமானவன். அவன் வந்து இப்போ ஒரு குரோமோ ஒரு செல் வந்து டிவிஷன் ஆகணும், அந்த குரோமோசோம் டிவிஷன் ஆகணும்னா அந்த டீலோமியருங்கிற என்சைம் அந்த பார்ட்ஸ் வந்து இருந்தால் தான் நடக்கும், சரிங்களா. ஸோ ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துக்கோங்க, இந்த இடம் தான் ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன், சரிங்களா. ஸோ ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன், The two arms of a chromosome meet at a point called primary construction or centromere. ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இன்னொரு பேர் என்னென்னா சென்ட்ரோமியர். ரெண்டு ஆர்ம்ஸும் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கு பேர் ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் க்ரோம் சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம், சரிங்களா. இப்போ இந்த இடத்துல சென்ட்ரோமியர் இருக்கு இல்லைங்களா, இந்த சென்ட்ரோமியர் ஆர் ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டு கொடுக்கலாம், சரிங்களா. த சென்ட்ரோமியர் இஸ் அ ரீஜியன் வேர் ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச் டு த குரோமோசோம் டியூரிங் செல் டிவிஷன். த சென்ட்ரோமியர் எங்கே இருக்கிறான்னா, நடுவில் இருக்கா, ஒரு குரோமோசோமுக்கு நடுவில் இருக்கிறவன் யார்னா சென்ட்ரோமியர். இப்போ செல் டிவிஷன் நடக்கும்போது என்ன பண்ணுவோம், இங்கே ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்ம் ஆகும், இங்கேயும் ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்ம் ஆகும், இங்கே ஃபார்ம் ஆகிற ஸ்பிண்டில் ஃபைபர் இப்படி பிடிச்சி இழுக்கும், இங்கே ஃபார்ம் ஆகிற ஸ்பிண்டில் ஃபைபர் இப்படி பிடிச்சி இழுக்கும் குரோமோசோம்ஸை. அப்போ இவன்லாம் என்ன பண்ணிடுவான், மேல் நோக்கி போயிடுவான், இவன்லாம் என்ன பண்ணிடுவான், கீழ் நோக்கி வந்துடுவான். அப்போ இவன்லாம் சேர்ந்து ஒரு நியூக்ளியஸ்